ஒருநெகிரி தீர்க்கரேகையை கடக்க பூமி எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து 4 நிமிடம். சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் டால்ஸ்டாய் வந்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கியனேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டேல். காந்தியடிகளை அறநிர்வாண பக்ரி என்றவர் யாருன்னா சர்ச்சில். மாங்கனி அப்படின்றது வந்து அவரோட ஆசிரியர் வந்து யாருன்னா கண்ணதாசன். தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு காந்தியடிகளால் யார் வந்து யார் சொன்னார் அப்படின்னா அஞ்சலி அம்மாள். தம் கலையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நினைந்த வேண்டும் என்று கூறியவர் ஜியு போப்பு. நான் கண்ட பாரதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள். அறிவற்றம் காக்கும் கருவி என்றவர் யார் திருவள்ளுவர். திருக்குறளை சொல்லியிருக்கார். அகத்திணையில் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். பாலை நிலத்திற்குரிய பறவை புறா. பெருங்கிரி என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்னா பண்புத்தொகை. மதுரா விஜயம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா காங்காதேவி. ரத்தத்தின் சக்கரை அளவு வந்து எதனால் அதிகரிப்படுத்துனா குளுகோகான் மூலமாக தான் வந்து அதிகரிக்கப்படுது. மக்கள் தொகை அதிகமுள்ள நகரம் பார்த்திங்கன்னா மும்பை. அப்புறம் வந்து நைல், கிஃப்ட் ஆஃப் த நைல் வந்து நைல் நதின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 63 நாயன்மார் வந்து யாருன்னா சைவ இது சமயத்தை சேர்ந்தவங்க. மாதானு பங்கி அப்படின்னு யார் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க பேர் திருவள்ளுவர். நறுமண பயிர்களை மிளகு ஏலக்காய் லவங்கம் போன்றவை பயிரிடப்படும் மாநிலம் அதுக்கான ஆன்சரு கேரளா. புவியின் மேற்பரப்பில் காணப்படும் மிகச்சிறிய பாறை துகள்களால் ஆன படலத்தின் பெயர் மண். கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் வந்து ஒருத்தர் வந்து பேர் பார்த்திங்கன்னா ஒட்டக்குத்தர். அவரை பற்றி என்னென்னா கல்வியர் பெரியவர் கம்பர் அப்படின்னு சொன்னால் கம்பன் வீட்டு கட்டித்தரும் கல்வி வாழும் அதெல்லாம் அந்த அவர் பெருமையை கூப்பிடு இது பண்ணுறது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருது அப்படின்னு சொல்லி பாடியவர் வந்து ராமலிங்கனார். ஒரு கூலி மின்னோட்டத்தை ஒரு பின்பணி பகுதி கரைசல் வழியை செலுத்தும் போது மின்வாயில் படையும் பொருளின் நிறை வந்து என்னென்னா மின்வேதி சமான இடை அப்படின்னு சொல்கிறோம். புரோமினேற்றத்துக்கு எளிதில் உட்படும் சேர்மம் வந்து ஃபினால். புரோமினேஷன் சொல்கிறோம்ல அது. குளுக்காஸ் காரணியுடன் வேகமாக வினைப்புரியும் சேர்மம் எதுனா 2-methyl-2-propanol அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திலின் டை அமினை எத்திலை கிளைக்காலாக மாற்றுவது பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கல்னால் நைட்ரஸ் அமிலம். எத்திலின் கிளைக்காலை PA2-உடன் வினைப்படுத்த கிடைப்பது வந்து CH2 அப்படின்னு சொல்லிட்டு பாண்டில் கிடைக்கும். உழுன்ற வேர் சொல்லினோட வினை முற்று பார்த்திங்கன்னா உழுதார். எதை உழுதார் நிலத்தை உழுதாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது. அது வந்து வினை முற்று. பின்வரவற்றில் எந்த அரசியலமைப்பு விதி எந்த வடிவத்தில் தீண்டாமை இருந்தாலும் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதுதானது என குறிப்பிடுவது வந்து விதி 14. புதையல் என்ற புதினத்தின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி. சந்த கவிமனை என பட்டம் பெற்ற கவிஞர் தமிழழகன். ஆண்டவர் பிள்ளை தமிழ் பாடைவர் வந்து சவ்வாத புலவர். உலக அளவில் அதிகம் பேசப்படும் மேண்டரி அதாவது சைனீஸ் உடையது. ஈராக் நாட்டின் தலைநகரம் வந்து பாக்தாது. இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் வந்து பெங்களூர். இந்தியாவின் மிகப்பெரிய கங்கை நதி வந்து கங்கை ரிவர் கங்கா சொல்லுவோம்ல அது. ஒலிம்பிக் பதக்கம் என்ற முதல் இந்திய பெண் வந்து PT உஷா.
உட்புத்தர் காடுகள் நீண்ட வறண்ட காலமும் குறைவான மழைப்பொழிவும் உள்ள இடங்களில் காணப்படுகின்றன. அயனமண்டல காடுகள்னு பார்த்திங்கன்னா ட்ராபிக்கலில் சொல்லுவோம்ல, இலைக்காடுகள் வந்து பருவமழை காடுகள், அதாவது வந்து இந்தந்த சீசனில் இந்தந்த அதாவது இந்த சீசன் ரெயின் ஃபாரஸ்ட்டை சொல்லுவோம். அது பசுமை மாறாமல் இலைகள் உதிராமல் காணப்படும் காரணம் அயனமண்டல காடுகள் சொல்லுவோம். இதிலே வந்து மெடிட்டேரியனு, ட்ராபிக்கல், டெசிடிஸு, அப்புறம் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் இருக்குது. மனிதனின் முயற்சியின்றி தானாக வளரும் தாவரங்கள் வந்து இயற்கை தாவரங்கள்னு சொல்கிறோம். ஒரு பகுதியின் மொத்த பரப்பில் குறைந்தபட்சம் 33% அளவு காடுகள் இருத்தல் வேண்டும். தமிழக மாவட்டத்தில் காடுகள் பரவல் சதவீதம் சமமற்ற நிலையில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் 588,000 ஹெக்டேர் பரப்பளவில் சந்தன மர காடுகள் காணப்படுகின்றன. கற்பூரம் மற்றும் தைல மரங்களுக்கு நீலகிரி மாவட்டம் பெயர் பெற்றதாகும். நோபல் பரிசு பெற்ற தமிழ் விஞ்ஞானி பார்த்திங்கன்னா சர் சி வி ராமன். முதல் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை வந்து யாரை எழுந்தாங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரம் என்ற திருக்குறளை ஏற்றவரும் திருவள்ளுவர். உரை எழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பரிமேல அழகர் உரை அந்த மாதிரிலாம் நிறைய வரும். டெசிபல் அப்படின்றது வந்து எதுக்கானா ஒலியை வந்து அளக்கிறது, சவுண்டு. இந்திய பொருளாதார திட்டமிடத்தில் சேர்க்கப்படாத நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி வந்து அது உள்ள இது பண்ணல. உலக விலங்குகள் தினம் வந்து அக்டோபர் 3 அறிவிப்பு. பாவேந்திரன் போற்றப்பட்டவர் வந்து பாரதிதாசனார். வள்ளலார் என்று போட்டவர் வந்து ராமலிங்கடிகளார். பிற்கால சோழன் கடைசி அரசர் வந்து யாருன்னா 3 ராஜேந்திரன் தான் கடைசி அரசன். குவை என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா குவியல். பாரதாசன் தமிழுக்கு சூட்டியில பெயர்கள்னு அமுதம், நிலவு, மனம். திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப். இந்த காந்திய கவி அப்படின்றது வந்து யாருன்னா ராமலிங்க பிள்ளையே சொல்கிறோம். உலக உத்தமர் என்று பாராட்டணும் மகாத்மா காந்தியின் காந்தியடிகள். புரட்சி கவிஞரிடம் தொடர் குறிப்பிட தகுந்த யாருன்னா பாரதிதாசன். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா பரிதமார் கலைஞர். வீரமா முனிவரின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். தாய்மன்னர் பிறந்த ஊர் வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள திருமறைக்காடு. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னும் போது என்னென்னா என்ற பெயர் பெற்ற சிலப்பதிகாரம் மணிமேகலை. தேங்க்யூ.